Hi friends, this is the Bala Chandra PS channel. If you are watching this channel, you can see how to create a PayPal account. First, how to create a PayPal account is a very important thing. So, First, Chrome வெச்சிருந்தீங்கனா Chromeல போய்ட்டு paypal.com அப்படின்னு டைப் பண்ணிட்டு enter கொடுங்க. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த PayPalோட அக்கவுண்ட் சாரி அப்ளிகேஷன் நம்ம இந்தியா கண்ட்ரிக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2016 முன்னாடி வந்து PayPalுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து இல்லவே இல்லை இந்தியாவுக்கு மட்டும். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணி நம்மளுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம paypal.com அப்படின்றதுக்கு போயிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு நியூ டேப்பில் வந்து ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே paypal.com அப்படின்றதில் வந்துட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இந்தியா கண்ட்ரிக்கு மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ மற்றபடி நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா கூட இதே மெத்தட் தான் வரும். ஸோ இருந்தாலும் ஒரு சில மெத்தட்ஸ் வந்து மாறும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியா கண்ட்ரிக்கு மட்டும்தான் நான் பேஸ் பண்ணி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ண போகிறீங்களா இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக பண்ண போகிறீங்களா அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் இண்டிவிஜுவல் அப்படின்னா நான் வந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்ணல, சும்மா ஒரு ஓன் சும்மா தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நான் ஒருத்தருக்கு வந்து நான் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக எடுத்துக்கோங்க. பிஸ்னஸ் அப்படின்றது வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து பேபாலில் அமௌண்ட் வரும் போகும் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவல் வந்து ஷாப் பண்ணிக்கலாம், ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து யூஎஸ் வெப்சைட்டில் வந்து நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு விரும்புனீங்கன்னா பேபால் அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ணணும் மோஸ்ட்லி வந்து. அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ கிரெடிட் கார்டு வந்து நிறைய இதில் அக்செப்ட் பண்ணாது. நம்ம இந்தியாவோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை வந்து யூஎஸில் வந்து அக்செப்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பேபால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரியும் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிசீவிங், அதாவது இப்போ யூஎஸில் ஒருத்தர் இருக்காரு எனக்கு மணி சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனால் பேங்க் அக்கௌண்ட் மூலிமா சென்ட் பண்ண முடியாது அப்படின்றதால பேபால் மூலிமா சென்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி மூணு மெத்தட்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து ஷேரிங் பண்ணிக்கலாம், எல்லாம் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 7 டேஸுக்கு மேலே பேமெண்ட் நிற்காது. அதாவது பேபாலில் இந்தியா அக்கௌண்ட்டு இருந்துச்சுன்னா 7 டேஸுக்கு மேலே வந்து அதில் டாலர்ஸ் இருக்காது. நீங்கள் என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பேங்க்கு மூலிமா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஷாப் பண்ணுறதா இருந்தால் உடனே ஆட் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடணும். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் அதிலேயே விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. நெக்ஸ்ட்டு யூஎஸில் இருக்கிறவங்க வந்து ஷாப் பண்ணிவிட்டு அமௌண்ட் அப்படியே கூட வச்சுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து இது செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து யூஎஸ் அக்கௌண்ட்டை கூட க்ரியேட் பண்ணிக்கலாம், மற்றபடி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் இந்தியாவிலேருந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த 7 டேஸுக்கு மேலே நிற்காது. ஸோ உங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைன் அப் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நான் எப்பவுமே இண்டிவிஜுவல் தான் கொடுப்பேன். பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து டேக்ஸ் அதிகமாக பிடிப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கண்டினியூ கொடுங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கண்ட்ரி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் வந்து இந்தியான்னு தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்ரீலங்கா பீப்புள்ஸ்னால் ஸ்ரீலங்கா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கா இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நான் வந்து யூஎஸ் கரன்சியாக யூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா கனடா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவே சூஸ் பண்ணிக்கிறேன். இந்தியா சூஸ் பண்ணிக்கிட்டு என்னோடய இமெயில் ஐடியை நான் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. 8-20 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஆட் ஆகிருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் சாரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஒன்று நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து நான் என்னோடய பாஸ்வேர்ட் போடுறேன். அதே மாதிரி ரீஎன்டர் பண்ணிட்டேன். ரெண்டுமே டிக் ஆகிடுச்சு. டிக் ஆன உடனே கண்டினியூன்னு கொடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இந்த பேஜ் தான் சைன்அப் பேஜ். ஸோ நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இருந்தாலும் இன்னொரு அக்கௌண்ட்டு உங்களுக்காக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கேயே கொடுக்குறாங்க பாருங்கள். பேன் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் பேர் ஓ சாரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ஆன் யுவர் பே பேன் கார்டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. பேன் கார்டில் இருக்கிற மெத்தட் படி தான் நம்ம போடணும். ஸோ நீங்கள் வந்து பேன் கார்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு பேன் கார்டு வாங்கிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய டேட் ஆஃப் பர்த். அதுவே எடுத்துக்கும். ஸோ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேட்டிவ் இந்தியாவின்னு வச்சுக்கோங்க. மற்றபடி அட்ரஸ்ஸு நெக்ஸ்ட்டு இது வந்து ஆப்ஷனலில் விட்டுருங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டவுன் சென்னை. இந்த ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து தமிழ்நாடு. ஸோ நெக்ஸ்ட்டு பின்கோடு, உங்கள் ஏரியா பின்கோடை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னோட மொபைல் நம்பர். என்னோட மொபைல் நம்பர் நெக்ஸ்ட்டு வந்து ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைவசி பாலிசி யூசர் அக்ரிமெண்ட் அப்படின்லாம் படிச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அக்ரி அண்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணால் இங்கே வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கு. ஸோ சென்னை டவுன் இஸ் திருவள்ளூர் அப்படின்னு போடுறான். ஓகே ஐ அக்ரி. ஓகே ஆட் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டு. உங்கள்கிட்ட டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா இதில் உடனே வந்து ஃபில் பண்ணுறேங்க. என்கிட்ட க்ரெடிட் கார்டும் இல்லை டெபிட் கார்டும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு மை கார்டு இஸ் லெட்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், எஸ் ஸ்கிப் இட் அப்படின்னு கொடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் வந்து கோ டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் அப்படியே இருக்கும், இந்த பேஜ் அப்படியே ஆகிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ அதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஜ் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து நான் என்னோடய பேபால் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு சில டாஸ்க் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டாஸ்கெல்லாம் நான் இப்போ முடிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இமெயில் வெரிஃபிகேஷன், மொபைல் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஜிமெயில் ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏதாச்சும் மெயில் வந்திருக்கும் தேவை பாருங்கள். என்னோடய பேபால் இப்போ நான் க்ரியேட் பண்ண பேபால் அக்கௌண்ட்டோட இது வந்திருக்கு.
ஸோ கன்ஃபார்ம் இமெயில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் இமெயில் அப்படின்னு கொடுத்த உடனே நம்ம பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் இமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வெரிஃபிகேஷன் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும். ஸோ அது எதுக்காகனா லோட் ஆகிறதுக்கு, அது அவங்களே செட் பண்ணாது. ஸோ இந்த இதுவும் வச்சுக்கலாம், இல்லை கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து உங்கள் பேன் கார்டு இருந்துச்சுன்னா உடனே பேன் கார்டை கொடுத்துருங்க. ஸோ இல்லை, என்கிட்ட பேன் கார்டு வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னா இது அப்புறமா கூட பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து மஸ்ட்டு, பேன் கார்டு இஸ் மஸ்ட். ஏன்னா அனதர் கரன்சி அக்கௌண்ட்டை, சாரி கரன்சியை நம்ம நாட்டு கரன்சியாக மாற்றுறதுக்கு பேன் கார்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்காக தான் பேன் கார்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை இப்போதைக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணாவே உங்கள் டிரான்சாக்ஷன், அதாவது நீங்கள் எந்த வெரிஃபிகேஷனும் முடிக்காமல் இமெயில் வெரிஃபிகேஷன் மட்டும் முடிச்சுட்டு அக்கௌண்ட்டில் எந்த கார்டும் ஆட் பண்ணாமல் விட்டீங்கன்னா, இது வரைக்குமே நீங்கள் ஒரு சில டிரான்சாக்ஷன்லாம் பண்ணலாம். அதோட லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் அதாவது நீங்கள் ஆட் பண்ணி மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்கக்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட வர மாதிரி. ஸோ இது ரெண்டு மெத்தட் தான் நம்மளால் இப்போதைக்கு பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டாஸ்க் எல்லாமே முடிச்சிட்டேன்னா, ஒருவேளை இது இந்த பேன் கார்டு வெரிஃபிகேஷன் இது இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், யுவர் பேபால் அக்கௌண்ட் லிமிட்டட் அப்படின்னு வருது. ஸோ இதில் வந்து நான் கிளிக் டு கம்ப்ளீட் டாஸ்க், இது எல்லாமே நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டில். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னோடய அனதர் அக்கௌண்ட்டு. ஸோ மற்றபடி வந்து என்னோடய ஒரிஜினல் அக்கௌண்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ லாக் அவுட் பண்ணிடுறேன், இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின். இப்போதைக்கு இது எனக்கு தேவைப்படாது. ஸோ இது வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய ஒரிஜினல் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரிஃபிகேஷனும் முடிச்சிட்ருப்பேன். ஸோ கண்டினியூ. இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலை, அதனால் வந்து என்கிட்ட சொல்லுது. ஸோ என்னோடய நம்பர், ஐ அக்ரி ரிசீவ். இப்போ எனக்கு வந்து ஒரு கோட் நம்பர் வரும். ஸோ அந்த கோட் நம்பரை நான் என்டர் பண்ணோம். ஓகே, வந்துடுச்சு கோட் நம்பர். என்டர் பண்ணிட்டு கண்டினியூ. ஓகே, இப்போ வந்து என்னோட செக்யூரிட்டி அன்லாக். ஓகே, பாஸ்வேர்ட் மாற்ற சொல்லுது, இருந்தாலும் மாற்றிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு ஐடிக்கு வந்து ஒரு இது தான் கொடுப்பாங்க. ஸோ இருந்தாலும் நான் ரெண்டாக இது பண்ணிட்டேன். ஓகே, அப்டேட்டட், அகைன் லாகின். ஆல்ரெடி மாற்றிட்டேன்றதால அப்படியே கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஒரிஜினல் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரிஃபிகேஷனும் முடிச்சிட்டேன். ஆல்ரெடி நிறைய ட்ரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு 2017 அப்படின்னு போட்டு பார்க்குறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ சென்ட் ஆயிருக்கு, ரிசீவ் ஆயிருக்கு, சென்ட் ஆயிருக்கு, ரிசீவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சென்ட் அண்ட் ரிசீவாக தான் இருக்கும். இந்தியன் இதுவு இந்தியன் அக்கௌண்ட்டாக இருந்தால் இப்படி தான் ஆகும்.
நீங்கள் வந்து ஃபாரின், அதாவது யூஎஸ் யூஎஸில் யூஎஸ் அக்கௌண்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேபால் அமௌண்ட்டில் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணுன்னாலும் ரீடம் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மணியை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கிறேன். ஸோ 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டாஸ்க் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுறது, வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணாமல் டிஸ்லைக் பண்ணிவிட்டு அது ஏன் பிடிக்கல அப்படின்றத பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு யூஸபுளான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், அதாவது எனக்கு வந்து இதை பற்றி எனக்கு தெரியாது, ஸோ இதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் லேர்ன் பண்ணிவிட்டு நான் போடுவேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.